ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளை வித் ஜிகி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, டெல்லியில தான் இருக்கோம். அதாவது டெல்லியில உள்ள அதே மாதிரி ஒரு ஹாஸ்டல் புக் பண்ணி தான் இருந்தோம். அது அந்த அளவுக்கு சொல்ற மாதிரிலாம் கிடையாது. பிரைஸ் பாத்தீங்கன்னா 400 ரூபாய் ஒரு ரெட்டுக்கு. நாங்க வந்து ஒன் டே தான், காலையில வந்து 9 o'clock இருந்து ஈவினிங் 12 o'clock, அப்போ ஈவினிங் 6 o'clock வரைக்கும். பட் இதுல இப்போ நாங்க டெல்லியில அப்படி என்னன்னு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம நிறைய பிளேசஸ்லாம் டெல்லியில பாத்துட்டு வராங்க. இருந்தாலுமே இப்போ நாங்கள் ஒரு சில பிளேஸ் பார்க்கல, அதாவது லோட்டஸ் டெம்பிள் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்தியா கேட். இப்போ இந்தியா கேட்டுக்கு தான் போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. கொஞ்சம் சீக்கிரமாக போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்லிமெண்ட்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். பார்லிமெண்ட்லாம் உள்ளே கிடையாது, உள்ளெல்லாம் விட மாட்டாங்க நம்மள. அப்படியே இந்தியா கேட் வெளியே வெளியே நம்ம பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னைக்கு நாங்கள் ரிஷிகேஷ்லேருந்து டெல்லி டைரெக்டாகவே பஸ்ஸில் வந்துடுறோம். போகிறப்போ தான் பஸ் வந்து ரொம்ப போல ஏமாத்திட்டாங்க. 1500 ரூபாய் கொடுத்து வரும்போது 500 ரூபாய் தான் ஆச்சு. ஆனால் வரதான ஸ்லீப்பரு கொஞ்சம் அழகாக நல்லா தூங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து புக் பண்ணிட்டு இங்கே ஒரு 2 hours நல்லா ஸ்லீப், நல்லா ஒரு டீப் ஸ்லீப் கொடுத்துட்டு இப்போ இந்தியா கேட்ட நம்ம போயிட்டு இருக்கோம். ஆட்டோவில் தான் போயிட்டு இருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், ரிஷிகேஷில் நாங்கள் வந்து பைக் ரெண்டில் எடுக்கும் போது நிறைய ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட் வந்து தொலைஞ்சிருச்சு, அதையும் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் பைக்கோட பின்னாடி இருக்க நம்பர் பிளேட் ஒன்று இருக்குது, அந்த நம்பர் பிளேட் வந்து லூஸாக இருந்தது, அது கீழே விழுந்துச்சு. அது வந்து அவங்களே வந்து அது எங்களோட மிஸ்டேக் தான் சொல்லி ஒரு அளவுக்கு இது பண்ணிட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 400 ரூபா மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பைக் ரெண்டல் ஷாப் அது, எனக்கு தெரிஞ்சு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து அக்செப்டன்ஸ் அது ஒன்றி தான், அந்த ஒரு விஷயத்தால தான் இப்போ நம்ம இந்தியா கேட் போகிறோம். இது பாத்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட், டெல்லியில இருக்க ரெட் ஃபோர்ட். இது நல்லா போற ஏரியா ஃபுல்லா ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. ஃபைனலி நம்ம இந்தியா கேட் கிட்ட வந்தாச்சு. என்ட்ரி வந்து இந்த சைடு, இது வந்து கிராஸ் பண்ணி போகணும். வெல் இதுதான் போட்டிருக்காங்க பெடிஸ்டியன் பார்ட்டு. கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் போல். க்ரௌட்ஸ்லாம் இருந்திருக்காது. இப்போ மேபி க்ரௌட் இருக்க வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். ஃபைனலி இப்போது நம்ம இந்தியா கேட் கிட்டே வந்தாச்சு. பின்னாடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரோட ஸ்டாச்சு இருக்குது. அண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி போர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் பக்கத்துலேயே பார்லிமெண்ட் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியா கேட் வந்து ரொம்பவே மெயினான திங். இங்கே வந்து மூணு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்று சில்ட்ரன்ஸ் பார்க் பார்க்கலாம், நேஷனல் வார் மெமோரியல் அது ஒரு அந்த சைடில் இருக்குது. சென்டர் ஆஃப் த பிளேஸில் தான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கெத்தா நிற்கிற ஒரு இடம் தான் இந்தியா கேட். இப்போது இந்தியா கேட்டோட என்ட்ரன்ஸ் கிட்டே தான் நம்ம இருக்கோம்.
இங்கேருந்து ஃபோட்டோஸாக செம்மையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு இருக்குது, தண்ணி குடிச்சிட்ருக்கு. என்ன தைரியமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு கழுகு பாருங்கள். நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கிறதால எல்லோரும் மொபைலே எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு தான் வேலை இல்லாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலுமே ஒரு சிலர் டிஎஸ்எல்ஆரில் எடுக்கணும்னு சொல்லி எடுத்து ஒரு மெமரிஸாக வச்சுக்கிறாங்க அதை கலெக்ட் பண்ணி. ஏன்னா அத்தனை செகண்டே இவங்க வந்து ஃப்ரேம் மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. லைக் ஒரு நல்ல பிளேஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியோட ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இந்த சைடு. அதுவே இன்னும் ஒரு சைடு போனீங்கன்னா ரொம்பவே கேவலமாக இருக்கும், அதுவும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஏரியா வந்து பார்லிமெண்ட் ஏரியாலாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. அதாவது இந்தியா கேட்டு பார்த்தீங்கன்னா 1921 பிரிட்டிஷ் அவர்களால் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட ஸ்ட்ரக்சரில் தான் இது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் 10 வருஷம் 1931 தான் இதை வந்து கட்டி முடித்தாங்க. இதை முடித்ததுக்கப்புறம் என்னென்னா இது வந்து ஒரு என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு நேஷ்னல் வார் மெமோரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுமாரி உலக போர் ஒன்று இந்த மாதிரி இதிலெல்லாம் இறந்து போனவங்க அவங்களுடைய பேர் எல்லாமே இதில் வந்து எழுதியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அந்த பிரிட்டிஷ் இராணுவத்துக்குள்ளே நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் வந்து போரில் போயிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 13,300 பேர்கிட்ட பேரை வந்து இதில் வந்து எழுதியிருக்காங்களாம். ரொம்பவே பெரிய ஹிஸ்ட்ரி தான் இது. அது இப்போ நம்ம இந்தியா கேட் முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் வார் மெமோரியல் இருக்குது. இதுக்குள்ளே வந்து கோப்ரோலாம் அலோட் பண்ண மாட்டாங்க. மொபைலெலாம் ஃபோட்டோ எடுக்கலாமா, அது நமக்கு நல்ல சான்ஸ் ஆச்சு. அதெல்லாம் மொபைல்லேயே வீடியோ எடுத்துக்கலாமே. ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க, அதுதான் க்ளீனாக செம்ம க்ளீனாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரில் இறந்து போனவங்களுடைய ஒரு மெமரியலுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா நீட்டான பார்க் மாதிரி இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்டா. கீழெல்லாம் நம்ம போகக்கூடாது, ஆனால் இருந்தாலும் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க, செம்மையாக இருக்குங்க.